வணக்கம். வருஷம் வருஷம் மே 23ஆம் தேதி பெரும்புடுகு முத்திரையரோட பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து கலந்துக்க வந்தார். ஓபிஎஸ் கலந்துக்கு வந்துடுறாங்கன்னா ஓபிஎஸோட ஆதரவில் திருச்சியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெல்லமண்டி நடராஜன் இருக்கார், கூப்பா கிருஷ்ணன் இருக்கார். கூப்பா கிருஷ்ணன் அந்த சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து இன்றைக்கி பெரும்புடுகு முத்திரையர் சிலைக்கு வந்து கண்டிப்பாக மாலை போடுவார். அது இல்லாமல் ஓபிஎஸ் வேறு வந்திருக்கிறார். ஏற்கனவே ஓபிஎஸ் குரூப்லேயும் வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் கூட வைத்தியலிங்கத்துக்கும் அவருக்கும் பிரச்சனை ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பெங்களூருக்குள்ளேருந்து இப்போ பாருங்கள், ஓபிஎஸ் சம்மந்தமாக எதுவுமே பேசுகிறதில்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி வந்து தொடர்ந்து பலவிதமான சர்ச்சைகள் உருவாகிட்டே இருந்தது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து ராமநாதபுரத்தில் இவங்க யாருமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை. ஒருவேளை ஓபிஎஸ் நீங்கள் யாருமே வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரோ என்னவோன்னு தெரியல. ஆனால் யாருமே போகலை. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு ஓபிஎஸ் வந்தபோது வைத்திலிங்கமும் கூட வந்திருந்தார். சரி, கூப்பா கிருஷ்ணன் என்னாச்சு? கூப்பா கிருஷ்ணன் வரல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் அவருக்குமே ஒரு மனஸ்தாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஓபிஎஸ்ட்ட செய்தியாளர்கள் இது சம்மந்தமாக கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, வர்றாருங்க, வந்துகிட்டே இருக்கிறாருங்க, வந்துருவாருங்க அப்படின்னு சொன்னார். ஓபிஎஸ் கிளம்புற வரைக்கும் அவர் வரவே இல்லை. சாயந்தரம் போல் வந்து அவர் மாலை போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய ஆதரவோட வந்து மாலை போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு. ஓபிஎஸ்க்கும் கூப்பா கிருஷ்ணனுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பெங்களூர் புகழேந்தியும் அப்படி தான் இருக்கிறாரு. அவருமே வந்து இப்போ ஓபிஎஸ்ட்ட வந்து சரியாக பேசுகிறதில்ல, சரியாக சந்திக்கிறதில்ல. ஓபிஎஸை பற்றியும் பெருசாக ஒன்றும் பேசிக்கிறதில்ல. அதிமுக பற்றியும் அவர் பெருசாக பேசலை. எல்லாருமே ஜூன் 4ஆம் தேதி அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி கூப்பா கிருஷ்ணன் ஓபிஎஸ் இவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது. ஆனாலும் ஓபிஎஸ் வந்து அதை மறைச்சிக்கிற மாதிரி தான் பேசிட்டு போனார். பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.